எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் சிறவியாதீனம் ஆதிக்குரு முதல்வர் திருப்பெருந்தரு ராமானுசனுடைய குருவர்களையும் மனமெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்குகின்றோம். உலகிலே மிக தொன்மையான மொழிகள் 6 மொழிகளை சொன்னாலும் இன்று வழக்கத்திலே இருக்கின்ற ஒரு மொழி எது என்றால் மிக தொன்மையான மொழிகளிலே ஒன்றான தமிழ்மொழி மட்டும்தான் இன்று வழக்கத்திலே இருக்கின்றது. 4000-5000 ஆண்டு கால எல்லையை சொல்லப்படுகின்றது. அன்றைய காலகட்டத்தில் இருந்து இன்று வரை இருக்கின்ற இலக்கியங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றது. அதில் மிக முக்கியமாக தொல்காப்பியம் சொல்லலாம், அதன் பின்பு திருக்குறளை சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த மொழியிலே தோன்றிய இலக்கியங்கள் ஏராளம். ஆனால் கால எல்லையிலே பல இலக்கியங்களெல்லாம் அழிந்து விட்டது. அப்படி அழிந்து போன அல்லது மறைந்து போன இலக்கியங்களையெல்லாம் தேடி கண்டுபிடித்து அதை பதிப்பித்த பெருமை உரியது யாருக்கென்றால் நம்முடைய ஊவேசா என்று சொல்கின்ற தமிழ் தாத்தாவிற்கு உண்டு. இந்த தமிழ் தொண்டிற்காக அவர் அயராது உழைத்த பெருமகனார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அழிந்து போகக்கூடிய நிலையிலே இருந்த 3000 மேற்பட்ட சுவடிகளையெல்லாம் தேடி கண்டுபிடித்து சென்ற நூற்றாண்டிலே அச்சுபாகனம் ஏற்றிய பெருமைக்குரியவராக திகழ்ந்தவர் உவேசா. அவருடைய பிறந்த நாள் பிப்ரவரி 19 1855 அவர் உத்தமதானபுரம் என்று சொல்கின்ற திருவாரூர் மாவட்டத்திலே பிறந்தார். சிறு வயதிலே அதே ஊரிலே இருந்து திண்ணை பள்ளிக்கூடத்திலே இசையும் தமிழையும் கற்றார். இருந்தாலும் கூட அவர் மிக அதிகமாக வாழ்ந்த இடம் திருவாவடுதுறை ஆதீனம். அங்கேதான் மகாவித்வான் என்று சொல்கின்ற மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஐயா அவர்களிடத்திலே தமிழ் கற்றார். இசையின் மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்தாலும் கூட இசையை காட்டிலும் தமிழ் மீது அவர் ஆறாத காதல் கொண்டவராக திகழ்ந்திருந்தார். அவருடைய பெற்றோர் அவருக்கு ஒரு கட்டளை இடுகின்றார்கள், ஆங்கிலம் படித்தால் இந்த உலகத்திலே இப்பொழுது நல்ல பொருளை தேடி வசதியாக வாழலாம், வடமொழி சமஸ்கிருதத்தை படித்தால் இறைவனுடைய அருளாலே இந்த பிறப்பிற்கு அடுத்து அந்த மேல் உலகத்திலே நன்றாக வாழலாம் என்று சொன்ன பொழுது எனக்கு இந்த 2 நிலையும் வேண்டாம், அதற்கெல்லாம் மேலானதாக இருக்கின்ற தமிழைத்தான் நான் கற்பேன் என்று சொல்லி உறுதியெடுத்து கொண்டு அவர் தமிழிலே மிகுந்த ஆர்வமுடையவராக திகழ்ந்தார்கள். அவர் இல்லை என்றால் நமக்கு இன்று இருக்கின்ற சங்க இலக்கியங்களிலே பெரும்பாலான நூல்கள் நமக்கு கிடைத்திருக்காது. சிலப்பதிகாரம் சிதைந்து போயிருக்கும், மணிமேகலை மண்ணோடு மண்ணாக அழிந்து போயிருக்கும். அப்படிப்பட்ட நூல்களையெல்லாம் தன்னுடைய அரிய முயற்சியினாலே தேடி கண்டுபிடித்து அதையெல்லாம் பதிப்பித்த பெருமை நம்முடைய தமிழ் தாத்தாவிற்கு உண்டு. தமிழ் மீது அளவில்லாத அன்புடையவர்கள் பற்றுடையவர்கள் முதலிலே படிக்க வேண்டிய நூல் எது என்றால் என் சரித்திரம் என்று சொல்லுகின்ற தமிழ் தாத்தாவினுடைய அந்த சரித்திர நூலை படிக்க வேண்டும், வரலாற்று சரித்திர நூலை படிக்க வேண்டும். ஏனென்றால் அதற்காக அவர் எவ்வளவு இடத்திற்கு சுவடிகளையெல்லாம் தேடி அலைந்தார், அந்த சுவடிகளையெல்லாம் தேடி கண்டுபிடித்து மற்ற சுவடிகளோடு அதை ஒப்பிட்டு அதன் பின்பு அவர் பதிப்பித்த அந்த நிலையெல்லாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட சிறப்பு அவருடைய தேடலுக்கு உண்டு. அவருடைய அந்த வறுமையில் அவருடைய குடும்பம் வறுமையிலே வாடியதும் சொந்த ஊரிலே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, சரியான ஆசிரியர் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே தான் அவர் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு வந்து மகாவான் வித்வானிடத்திலே கல்வி கற்கின்றார். அங்கும் அவருக்கு அந்த உரிய இடத்திலே அவருக்கு உரிய உணவுகளெல்லாம் கிடைக்காமல் வறுமையிலே வாடினார் என்று பல அந்த வரலாற்றிலே காண முடிகின்றது. அப்படிப்பட்ட அவருடைய காலகட்டத்திலே தான் மகாவித்வான் ஏராளமான இலக்கியங்களையெல்லாம் படைத்தார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அவரிடத்திலே மாணவராக இருந்து கற்றுக்கொண்டே இருந்தார்கள். கற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது அவர்தான் பல தலவுராணங்களையெல்லாம் எழுதியதாக அவருடைய வரலாற்றிலே காண முடிகின்றது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் புலவர்களையெல்லாம் இந்த காலத்திலே காண முடியாது. அப்படிப்பட்ட புலவருடைய வரலாற்றை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
ஏதோ புத்தகங்கள் இருக்கின்றது, புத்தகத்தை வாங்குகின்றோம், வாசிக்கின்றோம், இதுதான் இலக்கியம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த இலக்கியத்திற்கு பின்னாலே எவ்வளவு பேருடைய உழைப்பும் அவருடைய தேடல்களும் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பைத்தான் அவர் கற்றிருக்கின்றார். ஒரு முறை ஒரு நேர்முக தேர்வுக்காக ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கல்லூரிக்கு செல்கின்றார். சென்ற பொழுது அவர் தான் படித்த ஒரு 200 புத்தகங்களை எல்லாம் எடுத்துச் செல்கின்றார். அந்த நேர்முக தேர்வு நடத்துகின்ற பேராசிரியர் இடத்திலே சொல்லுகின்றார், இந்த நூல்களிலே இருந்து எந்த பக்கத்திலே எது வேண்டுமானாலும் கேளுங்கள், அதற்கான விளக்கத்தை சொல்கின்றேன் என்று சொன்னாராம். ஆகவே அப்படி ஒரு பெரும் புலவராக, கற்றறிந்தவராக, மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுகின்றவராக இருந்திருக்கின்றார். 100+ நூல்களை அச்சிட்டிருக்கின்றார். 3000+ சுவடிகளையெல்லாம் தேடிய பெருமைக்குரியவராக திகழ்ந்திருக்கின்றார். அவருடைய வயதான காலத்திலே அவர் தன்னுடைய பேரனோடு ஒரு கல்லூரிக்கு, பல்கலைக்கழகத்திற்கு, சென்னை பல்கலைக்கழகத்திலே ஒரு விருது வாங்குவதற்காக செல்கின்றார். அவருக்கு மூத்த வயது நிரம்பி இருக்கின்றது, கூட இளம் வயதிலே இருக்கின்ற பேரன் அவரை அந்த படிக்கட்டிலே அழைத்து செல்கின்றார். அந்த மேடை நிகழ்ச்சி நடைபெறுகின்ற இடத்திற்கு அப்பொழுது அந்த குழந்தை பார்த்து சொல்கின்றது, தாத்தா படி. அடுத்த படியில் ஏறுகின்ற பொழுது தாத்தா மேலும் படி என்று சொல்கின்றது. இப்படி ஒவ்வொரு படியாக ஏறுகின்ற பொழுது தாத்தா படி, தாத்தா மேலும் படி, தாத்தா மேலும் மேலும் படி என்று சொல்கின்றது. அப்பொழுதுதான் நினைத்து கொள்கின்றார், நாம் எல்லாம் படித்து விட்டோம், அறிந்து விட்டோம் என்று நினைக்கின்றோம், இன்னும் படிக்க வேண்டும் என்று குழந்தை நமக்கு அறிவூட்டுகின்றது என்று சிந்தித்திருக்கின்றார். ஆகவே கற்பது என்பது ஒரு வயதோடு நின்று விடுவதில்லை, காலங்கள் தோறும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு இந்த அவருடைய வரலாற்றின் மூலமாக அறிய முடிகின்றது. அரிய சுவடிகளையெல்லாம் தேடிய பெருமைக்குரியவராக திகழ்ந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட பெரும் புலவர், அவருடைய மாணவராக இருந்த ஒருவர் சொல்லுவதை கேட்டிருக்கின்றேன், ஒரு நல்ல தமிழ் கற்றுக்கொண்டிருக்கின்றார். கல்லூரி தேர்விலே அவர் அதிக மதிப்பெண் பெறுகின்றார், 70-80% மதிப்பெண்ணை பெற்று தேர்ச்சி பெற்று அடுத்த வகுப்புக்கு செல்கின்ற பொழுது சொல்கின்றார், நீ வாங்கியிருக்கின்ற மதிப்பெண் போதாது, நீ முழுமையான மதிப்பெண் பெற்றால் மட்டும்தான் அடுத்த தேர்ச்சிக்கு உரியவனாக இருப்பாய், இது பாதிதான் கடல் தாண்டி இருக்கின்றார், மீதியையும் நீ படித்தால்தான் முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்ன பொழுதும் அந்த மாணவன் அடுத்த ஆண்டும் அதே வகுப்பறையில் இருந்து அந்த பாடங்களையெல்லாம் இலக்கியத்தையெல்லாம் முழுமையாக படித்தாராம். அதன் பின்புதான் அவர் அடுத்த மேல்நிலைக்கு சென்றிருக்கின்றார். இன்று தேர்வு என்பது ஒரு ஏதோ 35 மதிப்பெண்கள் பெற்றுவிட்டால் நாம் தேர்ச்சி பெற்றுவிட்டோம், அதிக மதிப்பெண் எடுத்திருக்கின்றோம், மாவட்டத்திலோ மாநிலத்திலோ முதல் மாணவனாக வந்திருக்கின்றோம் என்று பெருமை பேசிக்கொள்கின்றோம். ஆனால் அவருடைய காலத்திலே எந்த துறையை எடுத்துக்கொள்கின்றோமோ அந்த துறையிலே முழுமையான அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்று சிந்தனை நமக்கு அவர் சொல்லியிருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே தமிழ் அறிஞர்கள், தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் முதலிலே தமிழ் தாத்தாவினுடைய, யுவேசாவினுடைய என் சரித்திரம் என்று சொல்கின்ற வரலாற்று நூலை முழுமையாக படிக்க வேண்டும். ஏதோ இது மனப்பாடம் செய்வதற்கு அல்லது ஏதோ பொழுதுபோக்குக்கு அல்ல, அவருடைய உழைப்பு, அயராத முயற்சி, கடுமையான கற்றல், அந்த வறுமையிலேயும் அதை தொடர்ந்து எழுத வேண்டும், பேச வேண்டும், அதையெல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களை பார்க்கின்றோம். அவருடைய பதிப்புகளிலே பார்க்கின்ற பொழுது அந்த பதிப்புரை என்பது மிக ஆழமானதாக இருக்கும். அந்த நூல் எங்கே இருந்து தோன்றியது, எந்த காலகட்டத்திலே தோன்றியது, அந்த வரலாற்றினுடைய ஆய்வுகளையெல்லாம் அவர் முழுமையாக அதிலே பதிப்பு செய்திருப்பார். அப்படிப்பட்ட பதிப்புரைகளெல்லாம் வேண்டும். ஏதோ மேலோட்டமாக இவர் எழுதியிருக்கின்றார் இந்த நூலினுடைய சிறப்பு என்று சொல்லாமல் அதற்கான உழைப்பை பற்றிய செய்திகளை நாம் பதிவு செய்ய வேண்டும். அதுதான் மிக முக்கியம் என்பதற்கு அவருடைய பதிப்புரைகளெல்லாம் நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். அதை பற்றி நம்முடைய திருமடத்தினுடைய ஆதீன புலவராக இருந்த பாவை அவர்கள் சொல்லுவார்கள், அந்த ஆழ்ந்த புலமையை அவருடைய பதிப்புகளையெல்லாம் அவருடைய நூலின் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும், அதற்காகத்தான் அதை மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும் என்று அவர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார். நாம் இந்த திருமடத்தினுடைய அதிபதியாக பட்டமேற்றவுடனே நமக்கு திருமடத்திற்கே வந்து பாடங்களை எல்லாம் படிக்க வேண்டும் என்று நெறிப்படுத்தியவர்கள் கி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், ஐகேசன் என்று சொல்லப்படுகின்ற சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் அப்பொழுது சொன்னார்கள், நாம் திருக்குறள், பெரிய புராணம், நம்முடைய சங்க இலக்கியங்கள்,
மற்ற இலக்கியங்களை எல்லாம் படிப்பதற்கு முன்பாக, கம்ப ராமாயணம் உள்ளிட்ட இலக்கியங்கள் எல்லாம் படிப்பதற்கு முன்பாக, நீங்கள் கண்டிப்பாக உவேசாவினுடைய என் சரித்திரம் என்று சொல்லுகின்ற நூலை ஆழமாக படிக்க வேண்டும். ஏதோ பேருக்கு படித்து விட்டு சென்றால் போதாது, ஆழமாக படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது 25 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய வரலாற்றை முழுமையாக படிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. ஆகவே தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும், தமிழிலே ஆய்வு செய்ய வேண்டும், தமிழிலே சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அந்த வரலாற்றை முழுமையாக படித்து அதன் பின்பு தமிழ் மீது அன்பு கொண்டு தமிழை தொடர்ந்து எழுத வேண்டும், பேச வேண்டும். அதுதான் நம் தமிழுக்கு செய்கின்ற ஒரு தொண்டாக இருக்கும். ஆகவே நம்முடைய தமிழினுடைய சிறப்பை சொல்கின்ற பொழுது தண்டவாணிசாமி சொல்லுவார்கள், தமிழ்மொழிக்கு உயர்மொழி தரளியின் உளதெனில் வெகுளி அற்றிருப்போன் வெறும் புலவோனு என்று சொல்லுவார். தமிழை காட்டிலும் வேறொரு மொழி இந்த உலகத்திலே சிறந்ததாக இருக்கின்றது என்று யாராவது சொன்னால் அதற்கு உடனடியாக நாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். அதை கேட்டுக்கொண்டு இருந்து கொண்டிருந்தால் அவன் ஒரு புலவனாக இருக்க மாட்டான் என்று சொல்கின்றார். ஆகவே புலவன் என்பதற்கு அழகாக நம்முடைய தண்டவாணி சாமிகள் சொல்லுவார், முழுதுணர் புலவன் என்று முருகப்பெருமானை சொல்லுவார். எல்லாரும் புலவர் அல்ல, படித்தவர் பட்டம் பெற்றவரெல்லாம் புலவர் அல்ல, ஆழ்ந்து அகன்ற அந்த கருத்துக்களையெல்லாம் உள்வாங்கி கொண்டு அதை எடுத்துச் சொல்லுகின்ற பக்குவம் யாருக்கு உண்டோ அவர்கள்தான் புலவர்களாக இருக்க வேண்டும், இருக்க முடியும் என்று புலவர் புராணத்திலே சொல்லுவார். அதற்காகவே நம்முடைய தண்டவாணி சாமிகள், வண்ணச்சரும் தண்டவாணி சாமிகள் 60 இலக்கணத்திலே 6வது இலக்கணமாக புலமை இலக்கணம் என்று வைக்கின்றார். புலமை இலக்கணம் என்பது அறிவு சார்ந்த புலவர்கள் மட்டும்தான் புலவர்களாக இருக்க முடியும் என்பதை நமக்கு தெளிவாக காட்டுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தமிழ் மகான் என்று சொல்லலாம், தமிழ் வித்வான் என்று போற்றப்படுகின்ற தமிழ் தாத்தாவனுடைய பிறந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு தமிழை செம்மொழியை உலகத்திற்கு காட்டிய ஒரு பெரும் புலவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் வழி அவர் காட்டிய அந்த அருந்தமிழை இந்த தமிழ் கூறும் நல்லுலக கற்றுக்கொண்டு தமிழை மென்மேலும் உயர்த்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்துகின்றோம்.